நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் 5 நிமிடத்தில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நேற்றுக்கு ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 1/1/2017 முதல் 31/12/2019 வரைக்கும் ரினியூவல் பண்ண தவறினவங்க, புதுப்பிக்க தகுறியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக இன்னும் அடுத்து வர 3 மாதத்துக்குள்ளே நம்ம மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஜிஓ தான் இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 28/5/2021 தேதியிட்ட ஜிஓ இது. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2018 இதே போல் ஒரு ஜிஓ வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2011-2016 வரைக்கும் புதுப்பிக்க தவறியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்போது இந்த ஜிஓ மூலமாக 2017-2019 வரைக்கும் புதுப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 வரைக்கும் தானா அப்படின்னு கவலையே படாதீங்க, 2020-2021 புதுப்பிக்க தகுறியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரினியூவல் மிஸ் ஆனவங்க அந்த உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா 18 மாத சிறப்பு சலுகையின் அடிப்படையில் ஏற்கனவே அவங்க ரினியூவல் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஜிஓவில் 2019 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், 2020-2021 மிஸ் பண்ணவங்களுக்கும் வெப்சைட் மூலமாக நம்ம ஈஸியாக ரினியூவல் பண்ணுற ஆப்ஷன் இன்க்ளூடிங் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் எனி ப்ரௌசரில் டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு கிடைக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும், லோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் என்னுடைய மெயின் இன்டர்ஃபேஸ். இதில் யூசர் ஐடியில் உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய டேட்டா பொறுத்து தான் பாஸ்வேர்டு. அதாவது டேட்டு, மந்த்து, இயர், டேட்டு 2 டிஜிட், அப்புறம் ஒரு ஸ்லாஷு, அடுத்து உங்களுடைய மந்த்து என்ன மந்த்தோ அது வந்து 2 டிஜிட்டில் கொடுக்கணும். இப்போ மார்ச்னா 03, மேனா 05 அப்படின்னு மறுபடியும் ஒரு ஸ்லாஷு, உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்து 4 டிஜிட்டில் என்டர் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். இது யாருக்கு அப்படின்னா, 2020-2021 ரினியூவல் பண்ண தவறுனவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரினியூவல் பண்ணலாம். அதே போல் 17-19 ரினியூவல் விட்டவங்களுக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இன்னொரு எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இதன் மூலமாக ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறது, 2021 ஜனவரியில் ரினியூவல் பண்ண வேண்டியவர் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாரு, அவருடைய ரினியூவல் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு. இருந்த போதிலும் அதை இப்போ எப்படி ரினியூவல் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அப்டேட் ப்ரொஃபைல் தான் பாருங்கள், அப்டேட் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை ரினியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். அப்டேட் ப்ரொஃபைல், அதில் ரினியூவல் சேஞ்ச் பாஸ்வேர்டு, அதில் ரினியூவல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ரினியூவல் பண்ணுறதுக்குரிய லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. இதில் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருது பாருங்கள், யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் 18 மந்த் கன்செஷன். அதாவது உங்களுடைய ரினியூவல் வாய்ப்பு லேப்ஸ் ஆகிடுச்சு, இருந்த போதிலும் 18 மாத சிறப்பு சலுகையின் அடிப்படையில் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. நான் ஓகே கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, கரண்ட் ரினியூவல் டேட்டு. ஆக்சுவலாக அவருக்கு 2021 ஜனவரியில் இந்த கேண்டிடேட் ரினியூவல் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை, ஸ்டேட்டஸில் லேப்ஸ்டுன்னு இருக்குது. இருந்த போதிலும் கீழே ரினியூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கீழே இருக்க இந்த ரினியூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இப்போ அவருக்கு ரினியூவல் ஆகிடும். அதாவது அந்த 2018 எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியே இவருக்கு கிடச்சிரும் பாருங்கள். ரினியூங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன ஆக போகுது பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு, ரெக்வஸ்ட் அண்ட் ப்ராக்ரஸ்னு இருக்கிறது, வெயிட் பண்ணுவோம். இதே போல் நீங்கள் 2017-2019 வரைக்கும் ரினியூவல் மிஸ் ஆனவங்க இதே ப்ராசஸை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல்லேயே கூட ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வந்துருச்சு, டியர் பாஸ்கர் சி, யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பின் ரினியூவ்டு, யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் இஸ் 2024 ஜனவரின்னு வந்துருச்சு. இன்னும் 3 வருஷத்துக்கு அவர் ரினியூவல் பண்ண தேவையில்லை. இதே ப்ராசஸ் தான் 2017-2019 வரைக்கும் ரினியூவல் பண்ணாதவங்களுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன டெமோ காட்டினா, 2021 ஜனவரியில் ரினியூவல் பண்ண வேண்டியவர் மிஸ் பண்ணி இப்போ 4 மாதம் கடந்த நிலையிலும் இப்போ அவருக்கு நம்ம ரினியூவல் பண்ணிட்டோம். இதே போல் 18 மாதம் வரைக்கும் சிறப்பு சலுகை உண்டு. அப்போ அதன்படி பார்த்திங்கன்னா 2020 எண்டிலிருந்து, அதாவது 2020-2021 ரினியூவல் மிஸ் ஆனவங்களும் இந்த 18 மாத சிறப்பு சலுகையின் அடிப்படையில் ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற மாதிரி 2017-1/1/2017 முதல் 31/12/2019 வரைக்கும் ரினியூவல் மிஸ் ஆனவங்களும் இதே ப்ராசஸை பயன்படுத்தி ரினியூவல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.